என்ன சகி இப்படி ஒளிஞ்சொளிஞ்சி எதை பாத்துட்டு இருக்க? பொண்ணு இல்ல முன்னா, அங்க நிறைய பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்களே அவங்களதான் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இங்க இருந்து பாக்குற? வா பக்கத்துல இருந்து பாக்கலாம், இன்னும் ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் இங்க இருந்தே பாக்குறேன், எனக்கு இங்க இருந்து நல்லாவே தெரியும். எல்லாரும் கூப்பிடுறாங்கம்மா. வேண்டாம் முன்னா, இங்க இருந்தே தெரியும். நான் சொல்றேன்ல, நாங்க வரல முன்னா. டுக்கு குட்டி சமத்தா இருக்கீங்களே. எனக்கு அங்க இருந்தே நல்லா தெரியுது, பரவாயில்ல. வாசகி கொஞ்சம் முன்னாடி நின்னு பார்த்தா நல்லாவே தெரியும். வா வா வா. அர்ச்சனா நீ சரியா தான் சொன்ன, சகியோட மனசுல ஏதோ இருக்கு. உங்களுக்கு அப்படித்தானே தோணுது? ஆமா, இப்ப நீ அவகிட்ட எதுவும் கேட்காத, அப்புறமா பாத்துக்கலாம். எல்லா பொண்ணு மாப்பிளையும் அக்னிய பிரதட்சிணமா வர தயாரா இருக்கோ. சர்வ மங்கள மாங்கல்யமே சர்வார்த்த சாதகே. ஒரு நாள் சகியும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறா. உன் கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிடுவல்ல? அம்மா சகி இந்த பூ எடுத்துக்கோ. அக்னி பிரதட்சிணமா வரத முடிச்சிடுத்து, இப்ப பொண்ணு மாப்பிளைக்கு குங்குமத்தை வச்சு கொடுக்கோ. ஓ மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணு பத்னீக தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரோதயாதே. அந்த கடவுளோட கிருபையால இந்த கல்யாணங்கள் ரொம்ப பிரமாதமா அமர்க்கலமா நடந்து முடிச்சிடுத்து. இப்ப புதுசா கல்யாணம் ஆனவா உங்களை விட பெரியவாளோட கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். எல்லாரோட ஆசீர்வாதமும் தவறாம வாங்கி. நான் போய் சாப்பாடு ஏற்பாட்டை பார்த்துட்டு வரேன். ஆ சரிப்பா, போய் பாரு. வணக்கங்க அம்மா சாந்தி. வாழ்த்துக்கள் மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்து இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் சங்கரிக்கா இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்தவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு போனும் அது நீங்க தான் கவனிச்சுக்கணும். நான் இப்பவே போய் எல்லாருக்கிட்டயும் சொல்றேன், எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்ல போறேன். அர்ச்சனா அப்படியே குழந்தைக்கு கொஞ்சம் ஊட்டிடுமா, குழந்தை ரொம்ப பசியோட இருப்பான். கார்த்திகையும் கூட்டிட்டு போய் குழந்தைய உட்கார வச்சு ஊட்டிடு. சரிம்மா, சகி டுக்கு ரெண்டு பேருக்கு ஊட்டி விட்டுடுறேன். சகி சாப்பிட்டுக்குவாமா, அவ என்ன சின்ன குழந்தையா, அவளுக்கு போய் நீ ஊட்டி விடுறங்கிற. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீ பார்க்ல இருந்து அவளை என்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னையில இருந்து அவ மேலதான் ரொம்ப கவனமா இருக்க. அர்ச்சனா அவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு அவ நம்ம கூட இருக்க போறா, இதெல்லாம் நமக்கு ஏதாவது தெரியுமா? அவ மேல நீ இவ்ளோ கவனம் எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அவ மேல ரொம்ப பாசம் வைக்காத அர்ச்சனா. அவ போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கவலைப்படுவல்ல, ஒருவேளை அவளோட குடும்பத்து ஆளுங்க அவளை பார்த்து அவளை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீதானே கஷ்டப்படுவ. சரி போய் குழந்தைக்கு முதல்ல ஊட்டி விடு.